இது நம் உணவில் என்னென்ன வேலைகளை செய்கிறது, இதோட அடிப்படை அறிவியல் என்ன? முதல்ல நம்ம எதை எடுத்தாலும் ஒரு கிளாசிஃபிகேஷன் பார்க்குறோம், பிரித்து படிக்கிறோம். ஆக்சுவலாக இதை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் உணவை பொறுத்தளவில். ஒன்று சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது எளிய சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க, அது பெரும்பாலும் ஒற்றை சர்க்கரை அல்லது எளிய சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் ஒரே ஒரு சர்க்கரை மூலக்கூறுகள் மட்டும் இருக்கும், உதாரணம் குளுக்கோஸ். ஆப்போசிட்டாக இன்னொன்று கூட்டு சர்க்கரை, இது பலவிதமான குளுக்கோஸ் ஒன்று சேர்ந்தால் அதுதான் கூட்டு சர்க்கரை, உதாரணத்துக்கு ஸ்டார்ச். சரி, இப்போ இந்த ஒற்றை சர்க்கரைக்கு உதாரணம் பார்க்குறோம், ஃபஸ்ட்டு குளுக்கோஸ், அதுக்கப்புறம் மீன்ஸ் ஒற்றை சர்க்கரைனா எளிய சர்க்கரை, ஓகேவா, அதுக்கடுத்து சீனி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. கூட்டு சர்க்கரைக்கு உதாரணம் ஸ்டார்ச், அதுக்கப்புறம் செல்லுலோஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி செல்லுலோஸ்ன்றது ஒரு நார், உணவுப் பொருள் கிடையாது, சீரணிக்காது. ஓகே, இது வந்து ஒரு டயட்டரி ஃபைபர், உணவில் எடுத்துக்க கொள்ளக்கூடிய ஃபைபர். இந்த ஒற்றை சர்க்கரை எளிய சர்க்கரை இதை வந்து சுகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இனிப்பாக இருக்கும். கூட்டு சர்க்கரையை நான் சுகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இனிப்பு சுவை இருக்காது. ஒரு கிராம் சர்க்கரை மூலக்கூறு எதாக இருந்தாலும் சரி, ஒற்றை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, கூட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 4.5 கிலோ கலரிஸ் எனர்ஜி கொடுக்குது, ஓகேவா. ஸோ இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணால் எது நல்லது அப்படின்னா கூட்டு சர்க்கரை நல்லது. ஒற்றை சர்க்கரையில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க ஒயிட் டாக்ஸின் அப்படின்ட்டு, சுகரை. ஆனால் அப்படி கிடையாது, அதோட நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இது எல்லாமே நம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவை பொறுத்து மாறுபடுகிறது. நீங்கள் நிறைய எளிய சர்க்கரை மூலக்கூறுகள் அடங்கியிருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டீங்கன்னா, அதாவது நிறைய சிம்பிள் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டீங்கன்னா அது ஆபத்தாக முடியும். உணவுகளை கொஞ்சோண்டு எடுத்துக்கிறது உணவோட சுவையை அதிகரிக்கிறது, அதன் மூலமாக உணவை ஒரு ப்ளசண்ட்டாக மாற்றுது. சரி, இதுக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது, ஏன் நிறைய எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஒரு கிராஃப் வரைவோம், வரைபடம். எக்ஸ் ஆக்சிஸில் நேரத்தை எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் இரத்த சர்க்கரை அளவு எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சுவலாக நம்ம இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு ஒய் ஆக்சிஸில் இருக்குது, அது நார்மலாக நார்மல் வேல்யூ, அதோட நார்மல் வேல்யூ என்ன அப்படின்னா 80 to 120 மில்லிகிராம்ஸ் பெர் டெசிலிட்டர். உங்கள் ரத்தத்தில் 100 மில்லிலிட்டர் எடுத்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 80 to 120 மில்லிகிராம் வரைக்கும் அந்த சர்க்கரை மூலக்கூறுகள் இருக்கலாம், அதுதான் இதோட மீனிங். ஸோ இந்த பகுதி, இந்த ரோஸ் கலர் லைனு நார்மல் வேல்யூவை குறிக்குது. இப்போ நம்ம ஒற்றை சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளை சாப்பிட்றோம், உதாரணத்திற்கு கரும்புச்சாறு. கரும்புச்சாறு குடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இரத்தத்தில் ஒற்றை சர்க்கரையோட அளவு மிக அதிகமாக போகுது. மிக அதிகமாக போனோன்னே அதை தொடர்ந்து இன்சுலினோட செக்ரிஷனும் நிறைய இருக்குது. இந்த இன்சுலின்றது சர்க்கரையோட அளவை பிளட்டில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இந்த சர்க்கரை அளவு அதிகமாகும் போது இன்சுலின் ஹார்மோனும் சுரக்குது. இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து கொஞ்சம் டைம் கழித்து சுரக்குது, சர்க்கரையோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க கொஞ்சம் நேரம் கழித்து சுரக்குது. ஸோ இதோட விளைவு என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல சர்க்கரையோட அளவு ரொம்ப குறைச்சிருது, அப்போ நம்மளுக்கு பசி ஏற்படுகிறது, கொஞ்ச நேரத்துலேயே பசிச்சிருது. சரி, இப்போ இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறார். உதாரணத்திற்கு கூழ் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோம், இல்லை வேக வைத்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோம். அவருக்கு அவரோட உடம்புல எப்படி மாறுது அப்படின்ட்டு பார்ப்போம். அதே மாதிரி தான், அதே கிராஃப், நேரம் எக்ஸ் ஆக்சிஸ், ரத்த சர்க்கரை அளவு ஒய் ஆக்சிஸ், நார்மல் வேல்யூ ரோஸ் கலரில் சொல்கிறேன், ப்ளட் குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, பசிக்குது,
அதனால் சாப்பிட்றாப்புல கூழ் சாப்பிட்றாரு. ஆனால் அவரோட ரத்த சர்க்கரை அளவு ரொம்ப வேகமெல்லாம் மாறலை, ரொம்ப கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இன்சுலின்லேயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்சுலின் சுரக்கிறதுலையும். இன்சுலினும் அதே மாதிரி தான் ரொம்ப கிராஜுவலாக செக்ரேட் ஆகுது, அதே மாதிரி கிராஜுவலாக இன்சுலினும் குறையுது. ஸோ இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு ஒரே சீராக மெயின்டைன் பண்ணப்படுது, பாதுகாக்கப்படுது. அதோட விளைவு என்ன? அதிக நேரம் எடுத்துக்கிது பசிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டையுமே கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எளிய சர்க்கரை, இது செரிக்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரத்தை எடுத்துக்குது. சொல்லப்போனால் செரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது குளுக்கோஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா, ஏன்னா ஒரே ஒரு சர்க்கரை மூலக்கூறு தான், அதை அப்படியே உடம்பில் எடுத்துக்கும். அதனால தான் குளுக்கோஸ்லாம் ஏற்றுறாங்க நம்ம முடியாமல் இருக்கும்போது, ஏன்னா அது ஒரு எளிய சர்க்கரை, செரிக்க தேவையில்லை, செரிமான உறுப்புகளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம், அதே நேரத்தில் நம்மளுக்கு தேவையான சக்தியும் கிடைக்கும் சர்க்கரை மூலமாக. ரெண்டாவது, இதை நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா உடனடியாக பசிக்குது. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 5-6 வேளை சாப்பிட்ற மாதிரி ஆயிருக்கு. மீண்டும் மீண்டும் உணவை உண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதனால் என்ன விளைவு அப்படின்னா, Type 2 Diabetes அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் வருகிறது. ஸோ அந்த நீரிழிவு நோயை தொடர்ந்து பிபி வரும், பல விஷயங்கள் வரும், கடைசியில் ரொம்ப மீன்ஸ் வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானதாக மாற்றும் இது. சரி, நான் இது பார்ப்போம், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். இது செரிக்கிறதுக்கு ரொம்ப மெதுவாக டைம் ஆகுது, மெதுவாக செரிக்குது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், மீன்ஸ் செயின் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், அதில் வந்து ஒவ்வொரு சர்க்கரையாக உடைக்கணும். ஸோ செரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அதனால் நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் ரத்தத்தோட சர்க்கரை அளவு சீராக இருக்கிறது, ரொம்ப பீக்குக்கும் போல டப்புன்னு, அதே மாதிரி டக்குன்னு குறைஞ்சிடல. ஸோ இதனால் பசிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்குது, அதனால் அது நல்லது. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம நார்மலான உணவை எடுத்துக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து நம் சாப்பிட்ட முடித்ததுக்கப்புறம் கரும்பு சாறு குடிச்சிங்கனாலும் உடனே பசிக்கும். ஸோ இதுதான் இந்த எளிய சர்க்கரைக்கும் கூட்டு சர்க்கரை.